திண்டுக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து வத்தலகுண்டு மலர்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை நடத்தி வருகின்றன. இந்நிறுவனம் சார்பாக வேளாண் இடுபொருள் நிலையம் மற்றும் சிறுதானிய மதிப்பு கூடுதல் நிலையம் ஆகியவற்றை தமிழ்நாடு மண்டல நபார்டு வங்கியின் தலைமை பொது மேலாளர் சங்கர் நாராயணன் திறந்து வைத்து சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பல்வேறு ரவை வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். மதிப்பு கூட்டுதல் நிலையத்திற்கு தேவையான மானிய விலையில் உபகரணங்கள் வாங்க வழிவகை செய்தும் பொருளை சந்தைப்படுத்தும் விதம் குறித்தும் நபார்டு வங்கி மூலம் கற்றுக்கொண்டு விவசாயிகளிடமிருந்து சிறுதானியத்தை நல்ல விலைக்கு கொள்முதல் செய்து அதனை மதிப்பு கூட்டல் மூலமாக வரகு ரவை, கேழ்வரகு ரவை, குதிரைவாளி ரவை, சாமை ரவை, திணை ரவை, கம்பு ரவை என விற்பனை செய்ய உள்ளனர். இந்நிறுவனத்தின் மூலம் வேளாண் இடுபொருட்களையும் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகின்றன. இது குறித்து தமிழ்நாடு மண்டல நபார்டு வங்கியின் தலைமை பொது மேலாளர் சங்கர் நாராயணன் தெரிவிக்கையில், இப்போ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த மைனர் மில்லட்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்கள் வருடமாக கொண்டாடுவதால் அதற்கு சிறுதானியங்களில் பல உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மிகவும் நாட்டத்தோடு அந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த உற்பத்தியாளர் கூட்டமைப்புன்ற இந்த முயற்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்காக நம்முடைய விவசாய கல்லூரி மதுரையில் ஒரு ஸ்டார்ட் அப்பிற்காகவே ஒரு நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் மூலமாக இவர்களுக்கு பல பயிற்சிகள் கொடுத்து இவர்கள் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய பல இடங்களுக்கும் அவர்கள் பொருட்களை அனுப்புவதற்காக மார்க்கெட்டிங் செய்ய ஏதுவாக பல நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரடியாக இந்திய அரசாங்கம் இவங்க பொருட்களை விற்பதற்காக ஒரு சைட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலேயே இவங்க அதில் வந்து நல்ல முறையில் விற்பனை செய்யணும்னு ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவர்களுடைய இயக்குநர்களுக்கு தேவைப்படக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் நபார்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிகபட்ச விவசாயிகளுக்கு இந்த முயற்சிகளின் பலன் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. மதிப்பு கூட்டுதல் செய்து விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் பெற உள்ளதாக உழவர் உற்பத்தி நிறுவன இயக்குனர் ரமாதேவி தெரிவிக்கையில், இது சிறுதானியத்தை நேரடியாக விற்கிறத விட சிறுதானியத்தை ரவையாகவே நாங்கள் அரைச்சி மதிப்பு கூட்டுதல் பண்ணி விற்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணி விற்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு லாபகரமாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு இதை வந்து பண்ணி கொடுத்த மத்திய அரசு மாநில அரசுக்கும் மிக்க நன்றி. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.